பர்தி மேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு ஒரு காரியத்தை பேச வேண்டும். காரணம், அன்றைக்கு ஒரு சகோதரி என்னிடத்திலே பேசினீர்கள், ஒரு காரியத்தை குறித்தும் கேட்டீர்கள். உங்களுக்கு நினைவிருக்கும், உங்கள் பெயரையோ ஊரையோ நான் சொல்ல வேண்டியதில்லை. காரணம், நீங்கள் கேட்ட கேள்வியை சொல்லும் போதே நீங்களும் புரிந்து கொள்வீர்கள் நாம் கேட்ட கேள்வி இதுதான் என்று. என்ன கேட்டீங்க? என் திருமண வாழ்க்கைக்கு முன்னே நான் ஒரு சிறு தவறு நடந்தது என் வாழ்க்கையில். அதை நான் திருமணம் முடிக்கும் முன் என் புருஷனிடத்திலும் சரி, என் மாமியார் மாமனாராய் வரப்போகிறவரிடத்திலும் சரி, என் காரியத்தை எல்லாம் மனம் விட்டு சொல்லி, சரி அதனால் ஒன்றும் இல்லை, தவறது எல்லாரும் இயற்கை தான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ எடுத்ததுக்கெல்லாம் என்னை அந்த பழைய காரியத்தை சொல்லி 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 என்னை நோக வைக்கிறார்கள். எது எடுத்தாலும் சரி, உடனே அந்த காரியத்தை மனதில் இருக்கு. உடனே தெரியாதா உன்னை பற்றி? நீ நடந்த விதம் தெரியாதா? வாழ்ந்த விதம் தெரியாதா? உன் காரியம் எனக்கு தெரியாதா? இப்படி என்னை குத்தி காட்டி என்னை நோக வைக்கிறாங்க. ஐயா, இது எனக்கு மனதுக்கு பாரமாக இருக்கிறது. ஆண்டவருக்குள்ளே வரும்போது எல்லாரும் சொல்கிறோம், வேதம் சொல்லும், வேதமும் அதைத்தான் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன், நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் என் காரியத்தை விரும்பி அல்ல, ஒரு சூழ்நிலையின் காரணத்தில் தள்ளப்பட்டேன், தவறி விழுந்தது உண்மைதான். ஆனால் நான் மனம் விட்டு சொல்லி என் தேவரிடத்தில் அழுததுண்டு. அதே சமயத்தில் எத்தனையோ நாட்கள் அதற்காக நான் வருத்தப்பட்டதும் உண்டு, தேவரிடத்தில் என்னை மன்னியும் என்று கேட்டதும் உண்டு. ஆனால் அன்னைக்கு ஒன்று சொல்லாமல் இருந்துட்டு இன்னைக்கு ஒரு சின்ன காரியம்னா உடனே அதை எடுத்து பேசுகிறாங்க. எனக்கு அது மிகவும் பாரமாக இருக்கிறது. இதை குறித்து வேதத்தில் ஏதாவது உண்டா? எனக்கு ஆறுதல் அடையும்படி கொஞ்சம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்க. நிச்சயமாக உண்டு. எனக்கு அன்பானுடைய இதற்கு ஒரு பேர் உண்டு. அது என்ன பேர் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தேடி கையிலே எடுத்து, எல்லாரும் பெரியவங்க சின்னவங்க கேட்டவங்க கேள்வி கேட்காதவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்கலாம். ஏன்னா வரும்போது நீங்கள் உங்கள் காரியத்தை சொல்லித்தான் எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் அதையே சொல்லி 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 உங்களை நோகடிக்கிற ஒரு நிலையில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களுக்கு இது ஆறுதலை கொடுக்கும். ஆகையினாலே உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்து எண்ணாகமம் 12:11 எல்லாரும் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் பாடுமா? அல்லேலூயா, எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் ஏசு ஒருவரே, என் தேம்பன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர் என் ஏசு ஒருவரே, என் தேம்பன் ஒருவரே. கடனாளியாய் 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 நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அந்த கடன்களையே நாளும் சொல்லி கலங்க வைப்பார்கள், கடன்களையே நாளும் சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும்
இருந்தாலும் உன்னை வெறுக்காதவன் என் இயேசு ஒருவரே, என்னை வெறுக்காதவன் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவன் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. நோயாளியாய் 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 நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அந்த நோய்களையே தாழ சொல்லி நோக வைப்பார்கள். அந்த நோய்களையே தாழ சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவே என் இயேசு ஒருவரே, என்னை வெறுக்காதவே என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவே என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. பட்டப்படிப்பு 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 படித்திருந்தா பலர் வெறுப்பார்கள். பட்டப்படிப்பு படித்திருந்தா பலர் வெறுப்பார்கள். அந்த பட்டங்களையே நாள் சொல்லி கலங்க வைப்பார்கள். அந்த பட்டங்களையே நாள் சொல்லி கலங்க வைப்பார்கள். நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவன் என் இயேசு ஒருவரே, என்னை வெறுக்காதவன் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவன் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எல்லாம் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எண்ணாகமம் 12:11 அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி ஆ என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். எனக்கு அன்பானவர்களே, ஒரு ஆசாரியன், இன்னும் சொல்ல போனா மோசேக்கு அண்ணன் அக்கா யாரு, மிரியாமும் ஆரோனும் கொஞ்சம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு கத்துறான். காரணம் என்ன, என்ன பேசினார்கள், ஏன் அவன் கத்த வேண்டும், ஏன் அப்படி கதற வேண்டும்? மோசே அந்த இடத்துல இல்லவே இல்லை, அவனுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, அவன் அவன் வீட்டில் இருக்கிறான். இந்த ஆரோனும் மிரியாமும் எப்போதும் போல அவர்கள் ஊழியக்காரர்கள் பேசிக்கொண்டிருந்தாங்க. திடீர்னு ஒரு சத்தம் வருது, ஆ என் ஆண்டவனே. வாசிங்க, நாங்கள் புத்தீனமாய் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். எனக்கு அன்பானவர்களே, அதை மட்டும் சொல்லி நிப்பாட்டல. தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். ஐயா, முதல்ல சொல்லும் போது நாங்கள் என்று சொல்லுகிறான்.
ப்ளூரலில் இருக்கு, சிங்குலரில் இல்லை. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு காரியத்தை என்ன செய்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காரியம் நடந்து விட்டது. அது என்ன காரியம், அவள் நல்லா இருந்தவள், யாரு, மிரியாம், நல்லா இருந்தவள் திடீர்னு என்ன ஆயிட்டா, பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்தவள் போல, அவள் மேல் ஒரு உறைந்த மழையைப் போல ஒரு குஷ்டம் வந்து விட்டது. இதை பார்த்த ஆரோன் கதறுகிறான். என்ன கதறான், மோசையை நோக்கி, மோசை அங்கே இல்லை, ஆ என் ஆண்டவனே. ஏன் மோசையை நோக்கி கதறினான், ஆண்டவனேன்னு சொன்னால் யாரை, கடவுளை நோக்கி விட்டானா, இல்லை. அந்த வசனத்தில் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுது, அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி. ஏன் மோசையை நோக்கி, அப்படின்னா மோசையை பற்றி தான் இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேசுனாங்க, எண்ணாகமம் 12:1 பாருங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால், எனக்கு அன்பானவர்களே, எப்பவோ நடந்த கதை. ஒரு காலத்தில் பார்வோன் அவனை கொலை செய்ய தேடின போது அவன் ஓடிப்போய் தங்கி இருந்து 40 வருஷ காலம் அவனுக்கு அடைக்கலம் இல்லாமல் ஓடின அந்த நேரத்தில் அடைக்கலம் கொடுத்த ஒரு மீதியான் தேசத்தில் தங்கியிருந்த ஆசாரியனான அந்த ரெகுவேலின் மகள், அவள் பேர் என்னது, சிப்போராள். சிப்போராள் என்றால் பறவை என்று பொருள். இந்த சிப்போராள் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டு அவன் தேவனுடைய அழைப்பை பெற்று, அது மட்டுமல்ல எத்தனையோ சாக்கு போக்குகளை எல்லாம் சொல்லி, ஆண்டவரே நான் லாயக்கில்லாதவன் சொன்னபோதும் ஆண்டவர் அவனை எடுத்து அவனுக்கு வாயாக ஆரோனை கொடுத்து, அவர் இருவரும் ஐயா எத்தனையோ அற்புதங்களை பார்வோனுக்கு முன்பாக செய்து ஜனங்களெல்லாம் பட்ட துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று செங்கடலை கடந்து மாறாவை கடந்து பல பாடுகளுக்கு பின்னாடி வெளியே வந்துட்டாங்க. இப்போ அப்படி ஸ்மூத்தாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, மக்களெல்லாம் அப்படி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பயணத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. நாம் சொல்கிற மாதிரி இல்லை, வெற்றி கொண்டு பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம், வெற்றி கொண்டு பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானை கொடி பிடிப்பா, வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் கொடி பிடிப்பா. அஞ்சாதையன் மகனே, நீ அஞ்சாதையன் மகனே, அஞ்சாதையன் மகனே, நீ அஞ்சாதையன் மகனே. வெற்றி கொடி, வெற்றி கொடி, வெற்றி கொடி பிடித்திடுவோம், நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். இப்படி போய்கிட்டு இருக்க நேரத்தில் எப்பவோ நடந்த காரியம் அதை திரும்பி திரும்பி மண்டைக்குள்ள அப்படியே வச்சுக்கிட்டு இருந்து, மோசையோடு தான் கத்தர் பேசுவாரோ, எங்களோட பேச மாட்டாரோ, அவன் என்ன பெரிய ஆளா, இந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இவனை பற்றி தெரியாதா, இவன் நடத்துகிற விதம் தெரியாதா, இவன் கல்யாணம் பண்ணியிருக்கு எங்கே தெரியாதா, இதையே மனசில் வச்சுக்கிட்டு ஒரு நாள் உட்காந்து ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அவன் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை விவாகம் பண்ணினது நிமித்தம் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக அவனுக்கு விரோதமாக பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசவில்லையோ என்றார். ஏற்கனவே இவனை தான் அவருக்கு வாயா கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கார். இவங்க சொன்னாங்க, என்னை கொண்டு பேசவில்லையோ, எங்களை கொண்டு பேசவில்லையோ. மோசே போய் 40 வருஷம் ஓடி போய் இருந்தானே, இந்த அக்கா கொஞ்சம் தேடி போயிருக்குது. எந்த அக்கா, மிரியாம் அக்கா தேடி போயிருக்குது. இந்த அண்ணன் கொஞ்சம் எங்கே தேடி போனார், அவன் போய் எனக்கு அன்பானுள்ளே
ஒரு கிணத்தண்டையில் அந்த சிப்போரா ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தாள். ஏன்னா அவருக்கு ஏழு குமாரத்தி, யாருக்கு? மீதியான். இந்த மீதியான் என்றால் என்ன அர்த்தம்? கூக்குரல், சண்டை, கலகம் என்று அர்த்தம். ஆனால் அந்த சிப்போராட்ட அந்த குணமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெண். சிப்போராவை குறித்து நீங்கள் வேதத்தில் படித்தீங்கன்னா மூணே இடத்துல தான் இருக்குது. வேதம் ரொம்ப இடத்துல கிடையாது. ஆனால் சிப்போராள் என்ற என்ன அர்த்தம்? சின்ன பறவை. சின்ன பறவை. பறவை என்ன, அதுக்கு சேர்த்து வைக்கிற பழக்கமும் கிடையாது. பறவை சேர்த்து வைக்குமா? ஏன்னா மத்தையோ 6:26 என்ன வாசிக்கிறோம்? மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். மத்தையோ 6:26 வாசிக்கலாம். ஆகாயத்து பட்சிகளை, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறது. ஆமா, வானத்து பறவையை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை சேர்த்து வைப்பதும் இல்லை. கர்த்தர் காக்கின்றார், கர்த்தர் காக்கின்றார். கர்த்தரிடம் விலங்குங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கவலைப்படுவதினா வழத்தியிலே ஒரு முழம் கூட்ட முடியும். உணவை விட உடலும், உடையை விட உயிரும் உயர்ந்தவை அல்லவா. வானத்து பறவை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை சேர்த்து வைப்பதும் இல்லை. கர்த்தர் காக்கின்றார், கர்த்தர் காக்கின்றார். ஐயா, வானத்து பறவையை பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. சிப்போராளுடைய வாழ்க்கையில் அந்த பறவையை போல. இன்னைக்கு பறவை போய் ஒரு மரத்தில் எப்படின்னு அப்படின்னு போயிடும். அது ஏன் தட்டினேன், எதுக்கு தட்டினேன், நான் இருக்கிறேன்னு தெரியாதா? கேட்குற கிடையாது. அதை போல சிப்போராளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவளை போல ஒரு பெண் அந்த வேதத்தில் பார்க்கவே முடியாது. புருஷன் இருன்னு சொன்னத்துல இடத்துல இருப்பான். இவன் விட்டுட்டு ஊழியத்துக்கு போகும்போது தகப்பன் வீட்டில் கூட்டி சேர்த்து கூட்டிகிட்டு போனான். பிரச்சனை வந்தோடனே அவளை அனுப்பி விட்டான், உடனே வீட்டுக்கு வந்துட்டான். திருப்பி எப்போ கூட்டிடுவான், அது வரைக்கும் அப்படி பொறுமையுள்ள ஒரு பெண் சிப்போராள். ஆனால் இவளை குறித்து யார் பேசுகிறா? மிரியாம். மிரியாமும் ஆரோன். எனக்கு கண்பானவர்களே, இந்த சிப்போராள் மீதியானுடைய அனுபவத்தில் ஒரு சின்ன அனுபவம் கூட அவளுக்கு வந்ததாக இல்லை. ஏன்னா பேரில் கூட பாருங்கள், அவருடைய பிள்ளைகளுக்கு அவன் பேர் வைக்கும்போது எங்கே இன்றைக்கி நம்மளாக இருந்தால் சொல்லுவோம் அவங்க அப்பா பேர் வைப்போம், இவன் அப்பா பேர் வைப்போம், அதில் கூட கிடையாது. ஏன்னா அவன் பேர் வைக்கிறான். பார்வோனுடைய பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார், எப்படி யோசேப்பு பேர் வச்சானோ அதே போல் இவனும் பேர் பிள்ளைகளுக்கு வைக்கிறான். எனக்கு கண்வாளி, அதில் கூட அந்த பாரம்பரியம் அவட்ட கிடையாது. அது மட்டுமல்ல, கத்தரவனை ஒரு சமயத்தில் யாத்திரையாகவும் 4:20 வாசிங்களேன். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். அந்த பிள்ளைகளுடைய பேரனா யாத்திரையாம 2:22 வாசிக்கிறோம். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். இன்னொரு பிள்ளைக்கு என்ன பெயரிட்டான்? எனக்கு கண்பானவர்களே, பேரை நீங்க பார்க்கலாம். காரணப்பேர் அந்நிய தேசத்திலே. இவன் வந்தது அடுத்த இடம், பார்வோருக்கு பயந்து பிழைக்க வழி இல்லை.
என் பிதாவின் தேவன் என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டான். அங்கேயும் கூட மீதியான பத்தி ஒரு சின்ன காரியம் கூட அங்கே இல்லை. சிப்போராள் மீதியான் என்றால் கூக்குரல் சண்டை, எந்த இடத்துலயாவது மோசையிட்ட சண்டை போட்டாளா? இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பெண். ஆனால் அது எப்போவா நடந்துருச்சு? ஒரு நாள் போனார், ஓடி போகும்போது ஆடு மேய்ச்சிட்டு வந்தாங்க. ஆடு மேய்ச்சிட்டு வரும்போது இவன் கொஞ்சம் மெய்ப்பர்கள்லாம் அந்த பிள்ளைகளுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னா உடனே இவன் தளர்விட்டு அந்த பிள்ளைகளுக்கு தண்ணி காட்டிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போனாங்க. அவருடைய தகப்பன் கேட்டான், என்ன இத்தனை சீக்கிரமாக இன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டீங்க? எங்களுக்கு ஒருத்தன் உதவி செய்தார், அதான் வந்தவன். அவனை கூட்டு வேண்டாமா, அவனுக்கு ஒரு நன்றி கடன் இல்லையான்னு சொல்லி அவனை அழைத்து வர சொன்னான். அப்படி வந்த மோசே யாத்திராம ரெண்டாம் அதிகாரம் 21 வசனத்தில் வாசிக்கிறோம். மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கி இருக்க சம்மதித்தான். தங்கி இருந்தான் எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 40 வருஷம் தங்கி இருந்தான். அப்படி தங்கி இருந்த போது அவன் அந்த சிப்போராளை அவனுக்கு கொடுத்தான். அப்படி வாழ்ந்தான். ஏதோ அந்த நேரத்தில் யாருமே அவனை விசாரிக்கலை, எங்கே போனா தெரியாது. படகுல வச்சு, அதாவது நம்ம நாணல் பேழையில் வச்சு விடும்போது கூட மிரியாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா? பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா. பார்வோனுடைய குமாரத்தை குளிக்க வந்தபோது அந்த நாணல் பேழை எடுத்தால் பிள்ளை அழுதது. அதை எடுத்து வளர்க்கும்படி ஒரு தாயை கொண்டு வருவான் மிரியாம் சொல்லி அவனுடைய தாயவே கொண்டு வந்து சம்பளம் கொடுத்து வளர்த்தான். ஆனால் இவன் ஓடி போன பிறகு யாராவது அவனை விசாரிச்சாங்களா? இல்லை. எங்கே இருக்கானா தெரியுமா? 40 வருஷம் ஆண்டவர் அவனை நடத்தினார். திரும்ப அவனை அக்கினியில தரிசனமாகி அவனை எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்தேன், அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன், நீ அவர்களுக்கு போய் அந்த ஐயா உபத்திரவத்திலிருந்து அவர்களை நல்ல இடத்திற்கு, அதாவது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இறங்கினேன்னு சொன்னபோது கூட உடனே நான் ரெடின்னு சொல்லலை. இவன் என்ன சொன்னான்? நான் திக்குவாயன், மந்த புத்திக்காரன், என் வார்த்தையை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்கன்னா பல அடையாளங்களை காட்டி அவன் புறப்படுகிறான். இப்போ யாத்திராவன் 4:20 வாங்க. மோசே அவன் தன் மனைவியோடு பிள்ளைகளோடு கூட கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். இந்த வேதத்துல கழுதைய நிறைய இடத்துல பார்க்கலாம். நாம கூட இப்ப பாடுபட்ட நாட்கள்ல இருக்கிறோம், அழகா பாடவும். சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவன் நீ போனா, சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவன் நீ போனா, இன்னும் அவன் என்னகத்தில் வந்து அரசாழ்வான். கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு என்ன செய்தான்? எகிப்துக்கு திரும்பினான். திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையில் பிடித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பெண், நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவும் கோலை வச்சு நீ அற்புதங்களை செய்து காண்பினான். ஆனா இவன் என்ன செஞ்சான்? கீழ்ப்படியிருக்கு பல சாக்கு போகலை சொன்னதா தேவனுக்கு கோபம் வந்து அவனுக்கு வழியில எதிர்பட்டார். அவனை எப்படி பார்த்தா? கொல்ல பார்த்தான். உடனே சிப்போராள் என்ன பண்ணா? அப்பொழுது சிப்போராள் ஒரு கருக்கான கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். அப்பொழுது அவர் அவனை விட்டு விலகினார். இப்படி காத்தவள் சிப்போராள் தன் புருஷனுக்காக தன் பிள்ளையின் நுனித்தோலை விருத்த சேதனம் செய்து காக்க நின்றவள் பொறுமையுள்ள ஒரு பெண், ஒரு பறவை. அவ எப்பவோ கல்யாணம் பண்ணி வந்துட்டான். அதுக்கப்புறம் எவ்வளவோ காரியங்கள் நடந்துருச்சு. ஆனால் இவன் மண்டையில் என்ன செய்யலை? அது அப்படியே இருக்கு. ஏன்னா பழைய காரியத்தையே பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு பேர் என்னது? புத்தீனம். அதனால தான் சொல்கிறாங்க, ஆரோன் சொல்கிறான், ஆயன் ஆண்டவனே நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை என்ன செய்யும்? எங்கள் மேல் சுமத்தாதிருண்ணா. எனக்கு அன்பான சகோதரி, உங்கள் பழைய காரியத்தை சொல்லி 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 உங்களை நோகடிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க புத்தி இனத்தை வெளிப்படுத்துகிறார்கள்.
தொலைக்காட்சியிலே நீங்கள் கேட்ட அந்த கேள்வி இனிமேல் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் பழைய காரியத்தை சொல்லி பேசும்போதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கோங்க, எனக்கு மட்டும் இல்லை, என்னை போல் ஒரு பெண்ணுக்கு இப்படி தான் இருந்துச்சு, அவருக்கும் இப்படி தான் இருந்துச்சு, ஆகையினாலே என் தேவன் எனக்கு ஆறுதலை தருவார் என்று நம்பி முழு மனதோடு கண்ணீர் வடிக்காமல் காத்துருங்க. நிச்சயமாக அந்த புத்தியினத்திற்கு தக்க தண்டனையும் கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார், தருவார். ஆனால் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. புத்தியினத்திற்கு அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்லலாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து வாங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லுகிறேன், தொலைக்காட்சியில் பார்க்கிறேன். என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசமடைகிறீங்க. நல்லது, கேட்கறதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு, என கண்மாருடைய இந்த நிகழ்ச்சி தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு, ஒவ்வொரு நாளும் ப்ரோக்ராம் தேவை சந்திக்கப்படணும். திருநெல்வேலி ஆலயத்தில் எத்தனையோ பல வேலைகள் இன்னும் இருக்குது, தடைபட்டுருக்கு. வாரந்தோறும் வர்ற மக்களுக்கு கூட நான் சாப்பிடாமல் அனுப்புனதில்லை, ஒரு 3 கிலோ அரிசி கொடுக்காமல் அனுப்புனதில்லை. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கர்த்தர் உங்களை ஏவுவாரானால் கட்டாயமல்ல, விசனமாயல்ல, தொடர்பு கொள்ளலாம். எப்படி தொடர்பு கொள்ள, இந்த 2 ஃபோன் நம்பர் இங்கே டிஸ்பிளேயில் இருக்கும் பாருங்கள், அதில் ஜிபே ஃபோன்பே எல்லாம் உண்டு. இல்லை என்கிட்ட கேளுங்க, உங்கள் ஜெபக்காரியம் எது இருக்குமானாலும் காலையில் 10 மணிக்கு மேலே சொல்லுங்கள். ஒருவேளை ஐயா நான் உதவ வேண்டும், அப்படி ஏதாவது உங்களுடைய ட்ரஸ்ட் அக்கௌண்ட் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னிடத்தில் கேட்டால் அதற்கான காரியத்தை கொடுப்பேன். நீங்கள் விரும்பினால் அதையும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரியது இருந்தாலும் காலையில் 10 மணிக்கு மேலே சொல்லுவீர்களானால் ஜெபிப்பேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? ஆண்டவர் இடத்துல நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளிலே புத்தியினம், எது புத்தியினம், இதை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். ஒரு மனிதன் செய்த பாவத்தை அவன் தேவனிடத்திலே கண்ணீர் விட்டு கதறி இருக்கக்கூடும், மன்னிக்க வேண்டும் என்று பல காரியத்தை கேட்டிருக்கக்கூடும், ஆனால் அதையெல்லாம் அறியாமல் அந்த சொன்னதையே சொல்லி சொல்லி நோக வைக்கிற அந்த அனுபவத்திலிருந்து அநேகர் இன்றைக்கு கண்ணீர் வடிக்கலாம். அவர்களுக்கும் அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விடுதலை கூடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை, நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட், இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021364431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.